கோவை சினிவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அந்த சேனலில் சினிமாவும் நானும் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமுக்கு இப்போ நான் பேசிகிட்ருக்கேன். என் பேர் மோகனா. நான் வந்து கோயம்புத்தூரில் புளியகுளன்ற இடத்துல இருக்கேன். நான் வந்து பிகாம் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். சினிஃபீல்டுக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்னை விட எங்கள் அம்மா அதிகமாக ஆசைப்பட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் பெரிய கதாநாயகி ஆகணும், நடிக்கணும்னு ஆசை. கமல் சார்னால தான் எனக்கு இந்த ஆர்வமே வந்துச்சு. எங்கள் மாமா வந்து கமல் சார் படத்தை பார்க்க சொல்லி சும்மா சொல்லிட்டே இருப்பார். எங்கள் மாமானால தான் நான் கமல் சார் படமே பார்த்தேன். அவரை பார்க்கும்போது எனக்கும் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு, சின்ன வயசுலேயே வந்துச்சு. ஆனால் இப்போ தான் அது நிறைவேறுது. இந்த 12th எண்டிங்லேருந்து தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே நான் இருக்கேன். ஃபஸ்ட்டு சூர்யா சார் படம் போனோம். அங்கே ஆர்ஜே சார் அஸ்வின் ஒருத்தர் இருக்கார், அவர் மூலியமாக தான் நாங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோம். சூர்யா சாரோட படத்துக்கு ஒரு க்ரௌட் சீன் கூட்டிகிட்டு போயினார். அப்போ தான் நான் ஷூட்டிங்கை நேர்லேயே பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நடிக்கணும், நம்மளும் நடிக்கணும். இந்த அவங்க சாய் பல்லவி மேம் தான் ஹீரோனியாக இருந்தாங்க. இவங்களை மாதிரி நம்மளும் நடிக்கணும் ஒரு நாள் அப்படின்னு ஒரு கனவு ஆசை வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல்ஸ் நிறையனா பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன படத்தில் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு அவார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம், புதுக்கோட்டையில் ஒரு அவார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம். நல்லபடியாக முடிஞ்சு. ஆனால் அது வந்து ஹைதராபாத்தில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டாங்க, எங்கனாலே அது பார்க்க முடில. அப்புறம் இப்போ ரீசெண்டாக மதுரையில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், ஹீரோயினியாக சான்ஸ் கிடச்சி பண்ணியிருக்கேன். நல்லபடியாக ரிலீஸ் ஆகணும். அவர் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் நின்றுருப்பாங்க. நான் வந்து அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தனால எனக்கு ஃபஸ்ட்டு அவங்களை பிடிக்காது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க, அதனால் எங்களுக்கு அவனுக்கு பிடிச்சிரும். அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு கூட வந்துட்டுருப்பாரு. நான் வந்து என்ன சொல்லுவேன், நீ ஃப்ரெண்டு வேணாம், அவரை போக சொல்லு, நீ மட்டும் வா அப்படி சொல்லுவேன். மாஸ்டராக இருக்கார். அவர்கிட்ட குழந்தையிலேருந்து கற்றுக்கிட்டே தான் இருப்போம். ஸ்கூல் ப்ரோக்ராம் அப்போல்லாம் இருக்கும்போது அவர்கிட்ட தான் டான்ஸ் கற்றுக்கிட்டோம். அப்புறம் கோயிலில் ப்ரோக்ராம்லாம் நடக்கும்போது ஆடியிருக்கோம். ஃபோக் ஸ்டைலு வெஸ்டர்ன் ஸ்டைல் வரும், அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஆடுவேன்.